வெல்கம் டு அவர் சேனல் குஹின் சூப்பர் மோம் இன்னைக்கு பாப்பாங்களுக்கு வர கோல்டு காஃப் எப்படி வராமல் இருக்க அவாய்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சொல்ல போகிறேன் அதுக்கான வீட்டில் என்னென்ன கை வைத்தியம் பண்ணலான்னு சொல்ல போகிறேங்களே எப்படி கோல்டுலேருந்து வந்து கோல்டு காஃப் வராமல் இருக்கிறதுன்னு சொல்ல போகிறேன் சரிங்களா இப்போது டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு வயசுலேருந்து அஞ்சு வயசுக்குள்ளே கோல்டு காஃப் காமன் தான் வரதான் செய்யும் ஒன் இயர்க்கே மேம் ஃபோர்டீன் டைம்ஸ் டூ தேர்ட்டீன் டைம்ஸ் கோல்டு காஃப் வரும் சொல்லிட்டு இருக்காங்க அது நேச்சுரல் சரிங்களா நம்மளுக்கு கோல்டு அதிகமாக இருக்குது வீட்டில் நாட்டு வைத்தியம் கொடுத்தனால பாப்பாவுக்கு வந்து ரொம்ப கோல்டு அதிகமாகிடுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவோம் ஆனால் அப்படி கிடையாது கோல்டை உள்ளேயே அழுத்தாமல் நாட்டு வைத்தியம் பண்ணுறதுனால பாப்பா வாமிட் பண்ணுவா மூக்கில் வந்து சளி ரொம்ப வரும் அந்த அது எல்லாமே நடக்கும் வீட்டு வைத்தியம் பண்ணாச்சுன்னா இது நான் உங்களுக்கு வீட்டு வைத்தியம் சொல்கிறதுக்கு முன்னாடி இதை நான் சொல்லிடுறேன் சரிங்களா இப்போது பாப்பாவுக்கு எதுனால கோல்டு காஃப் வருது அதோடய ரீசன்ஸ் நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு கிளைமேட் சேஞ்சு ரெண்டு நம்ம ரிலேஷன்ஸ்லாம் இருப்பாங்க அவங்களுக்கு கோல்டு காஃப் இருந்தால் கண்டிப்பாக கோல்டு காஃப் பாப்பாவுக்கு வரதான் செய்யும் ஏன்னா சின்ன குழந்தைலையா அவங்களாம் நோய் எதிர்ப்பு சக்தி இருக்காது அதனால கோல்டு காஃப் வரும் அப்புறம் தண்ணி நல்லா பாயில் பண்ணி தரணும் நம்ம கேன் வாட்டர் கொடுக்குறவங்களும் பாயில் பண்ணி தரணும் நார்மல் வாட்டர் கொடுக்குறவங்களும் பாயில் பண்ணி தரணும் அடிக்கடிக்கு பாப்பாக்கு கொஞ்சம் டெய்லி ஒன்ஸாவது கொஞ்சம் ஜீரகம் மிளகு போட்டு கொஞ்சம் நிறைய போட்டால் ரொம்ப தொண்டெல்லாம் எரியும் குழந்தைங்களாலும் முடியாது ஒரு நா ஒரு மிளகு ஒரு ரெண்டு மூணு ஜீரகம் அது போதும் குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெவியாக காரம்லாம் கொடுக்க வேண்டாம் வயிறு புண்ணாயிரும் டாக்டரே அது கொடுக்கக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்கிறாங்க சரிங்களா அது மாதிரி ரசம் சாதம் கொஞ்சம் வச்சு மிளகா போடாதீங்க மிளகு மிளகு பூண்டு போட்டு கொஞ்சம் ரசம் வச்சு குழந்தைக்கு ஊட்டுங்க அது தப்பு கிடையாது மிளகாய் கம்பல்சரி யூஸ் பண்ணக்கூடாது காஞ்ச மிளகாவும் யூஸ் பண்ணக்கூடாது பச்சை மிளகாவும் யூஸ் பண்ணக்கூடாது அப்புறம் பாப்பாவுக்கு வீட்டில் செய்கிற விக்ஸ் அது எப்படின்னு ஃபர்ஸ்ட் சொல்கிறேன் நல்லா சுட 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 தேங்காய் எண்ணெயை நல்லா ஒரு சின்ன கரண்டியில் ஊற்றிக்கும் குழி கரண்டியில் நல்லா சூடு பண்ணிவிட்டு அதில் பச்சை கற்பனை ஒரு நாலு பச்சை கருப்புரம் போட்டு அது பச்சை கற்பரம் நாட்டு மருந்து தான் கிடைக்கும் நல்லா கொதிக்க வச்சுட்டு அது நல்லா ஆத்திட்டு சின்ன பாட்டிலில் ஊத்தி மூடி போட்டுருங்க அது எப்பவுமே விக்ஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் காது பின்னாடி மூக்கு கிட்ட கழுத்துலாம் தேய்ச்சி எப்பவுமே யூஸ் பண்ணால் பாப்பாக்கு சளி பிடிக்காது சளி வராது உள்ளங்காய் உள்ளங்கால் சரிங்களா அப்ப முதுகு மாறு இது தேய்ச்சி விடுங்க தென் வந்து இன்னொன்று உங்களுக்கு சொல்றேன் திருப்பி நல்லா சூடா எண்ணெய் காசிட்டு அந்த எண்ணெயில முருங்கைக்கீரை போட்டு நல்லா அதை கொதிக்க வச்சு ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அந்த முருங்கைக்கீரை முறிஞ்சிடும் அது வந்து கோல்டு காஃபு இருக்கிறதுக்கு அந்த முருங்கைக்கீரை எப்பவுமே நமக்கு தேய்ச்சிப்பாங்க பெரியவங்களுக்கு எப்படின்னா வெறும் முருங்கைக்கீரையை கசக்கி தொண்டையில் தேய்ப்பாங்க ஆனால் பாப்பாக்கு அப்படி ஸ்ட்ரெயிட்டாக அது பண்ண முடியாது இல்லையா ஆனால் முருங்கைக்கீரை ஆயில் பண்ணி பாப்பாவுக்கு தேய்ச்சி விடலாம் அப்பமா கற்பூர வலி இலை நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க நாலு இலை அஞ்சு இலை சொல்லிட்டு நல்லா கசக்கி குழந்தைக்கு ஊத்துங்க ஊற்றிட்டு திணறிடும் பாப்பா அந்த மாதிரி பண்ணாதீங்க எப்பவுமே ஹாஷாக குழந்தையை ட்ரீட் பண்ணாதீங்க ஹெவியாக மருந்தும் கொடுக்காதீங்க எதுவுமே இல்லை சும்மா ரெண்டே ரெண்டு கற்பளி சின்ன சைஸுங்க ரொம்ப பெரிய சைஸ் வேண்டாம் இங்கே பாருங்கள் குட்டி சைஸ் குட்டி இவ்வளோதான் அந்த இலையில் ரெண்டு இலை சின்ன கொழுந்து இலையை நல்லா நசுக்கி அதை நல்லா பிழிஞ்சிடுங்க திரி இல்லாமல் சின்ன துணி சீஸ் காசை போட்டு அப்படியே சீஸ் கிளாத்தில் போட்டு நல்லா பிழிஞ்சிட்டு அதை ஊற்றி விடுங்க திணறு திணறு மூக்கை பிடிச்செல்லாம் ஊற்றாதீங்க கொஞ்சமாக வாயில் ஊற்றுங்க அப்படிலாம் இந்த பில்லர் இருக்கு இல்லையா நம்ம மருந்தெல்லாம் யூஸ் பண்ணி தூக்கி போட்டுருவோம் அந்த மருந்து யூஸ் பண்ணி தூக்கி போடுவோம் அதில் பில்லர் இருக்கும் அது நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க அதில் மொல்லமாக கொடுங்க அவங்க அதை சாப்பிடுவாங்க அவங்க வேணா திணறுச்சின்னா கொஞ்சம் தண்ணி சுடு தண்ணி ஊற்றி கலந்து டல்யூட் பண்ணித்தாங்க ரொம்ப தான் ஊற்றணும் பாப்பாக்கு அப்படி கிடையாது இது ஒன்று பண்ணுங்க ரெண்டாவது ரெண்டு பூண்டு ஒரு மிளகு இடிச்சு சுடுதண்ணை நல்லா காசுன்னு சுடுதண்ணை போட்டு வச்சுக்கோங்க அந்த மிளகு இஞ்சி தூக்கி போட்டுட்டு அந்த சுடு தண்ணி கொடுங்க அவங்க குடிப்பாங்க அது கொஞ்சம் அவங்களுக்கு ரிலாக்ஸா இருக்கும் அது கொடுங்க பாப்பாக்கு அப்பா இந்த சைடு இந்த சைடு தடவுறதுக்கு விக்ஸ் இது முருங்கைக்கீரை ஆயில் தடவலாம் அப்பா இப்போ சொன்ன தேங்காய் கற்பூரம் ஆயில் அதுவும் தடவலாம் இது எல்லாமே எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் தான் எல்லாமே தடவுங்க ஒரு டைம் ஒரு வேலைக்கு இப்போ இப்ப பாப்பாவுக்கு கோல்டா இருக்குன்னா ஒரு வேலைக்கு முருங்கைக்கீரை ஆயில் தடவைப்பாருங்க கோல்டு எப்படி இருக்கு நல்லா இருக்கா கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகுதான்ட்டு செகண்டு தேங்காய் கோக்னட் ஆயில் தடவைங்க அது கொஞ்சம் நல்லா இருக்கா ரிலாக்ஸாக இருக்கா அப்படின்னு பார்த்து விக்ஸ் வந்து எப்போவுமே நல்லது விக்ஸ் காது பின்னாடி எங்கே போனாலுமே தடவைங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம டிராவல்னாலேயும் பாப்பாவுக்கு ரொம்ப ஆகும் ஏன்னா பைக்ல நம்ம ஃபாஸ்டா போவோம் கார்ல ஏசி போட்டிருப்போம் எந்த ட்ராவல் போனாலும் உங்களுக்கு கோல்டு வரும் சம்டைம்ஸ் சம்மர் சீசனுக்கு கூட கோல்டு பிடிக்கும் என்னங்க நல்லா வெயிலா இருக்கே எப்படி இப்படி கோல்டு பிடிக்குது அப்படி கேட்பாங்க அதுக்கு காரணம் என்னன்னா சம்மர் சீசன்ல பயங்கர அவ்வளோ ஈரம் கோத்துக்கும் அது கூட அவங்களுக்கு கோல்டு அப்படியே உள்வாங்கி வாங்கி கோல்டா ஜன்னி மாதிரி கோல்டு மாதிரி அப்படியே வச்சிரும் அதனால சம்மர்லேயும் கோல்டு பிடிக்கும் அப்பயே நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா பாத்துக்கணும் பாப்பா தலைய தொடச்சி விட்டுட்டே இருங்க இது அப்பமா விக்ஸ் சொல்றோம் இல்லையா காது பின்னாடி கையில காலில் உள்ளங்கால்லாம் விக்ஸ் நிறைய போட்டால் ரொம்ப குளிரும் அப்படிலாம் பண்ணிடாதீங்க கொஞ்சம் விக்ஸ் போட்டு ரொம்ப சாஃப்டா கொஞ்சமா விக்ஸ் யூஸ் பண்ணுங்க நம்மளுக்கு யூஸ் பண்ற மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது கொஞ்சமாக விக்ஸ் போட்டு யூஸ் பண்ணுங்க நிறைய பேருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தெரியாது அதுக்காக ஷேர் பண்ணுறதுக்காக நான் வந்தேன் அப்பமா நோஸ் வந்து நல்லா கோல்டு அதிகமாயிருச்சுன்னா ஜுரம் வரும் ஜரம் அதிகமாயிடுச்சு கோல்டுல ஜரம் அதிகமாகிடுச்சுன்னா காது வலி வரும் கண்டிப்பாக நோஸ் அடைச்சிக்கிச்சுனாலே காது வலி பெயின் வந்துடும் இதை ஃபர்ஸ்ட் டாக்டர் கிட்ட போகும்போது அவங்க கிட்ட சொல்லுங்க நோஸ் சளி பிடிச்சிருச்சு அதனால காது வலி பாப்பாவுக்கு வந்துடும் போது பயமா இருக்கு ஒரு நோஸ் டிராப்ஸ் கொடுங்க சொல்லுங்க எனக்கு பாப்பாவுக்கு நான் கேட்டு வாங்கி வச்சுக்கேன் நோசல் ட்ராப்ஸ் அது போட்டாச்சுன்னா பாப்பாக்கு நான் எதுவுமே ரெஃபர் பண்ணலை உங்களுக்கு நீங்கள் உங்களோட டாக்டர்கிட்ட கேளுங்க ஏன்னா என் என் பாப்பாக்கு நோஸ் பிளாக் ஆகிடுச்சுன்னா இயர் பெயின் வரும் ஸோ அதனாலே அவங்கள ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் நான் நோஸ் டிராப்ஸ் போட்டிங்கன்னா நோஸ் பிளாக் ஆகாது நோஸ் பார்க்க காது வலி வராது நீங்கள் அது ரெகுலரா யூஸ் பண்ணுங்க அப்பமா விக்ஸ் டாக்டர் கொடுக்க மெடிசன்ஸை எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள் அதில் அவங்க கொடுப்பாங்க இல்லையா ஆன்டிபயோட்டிக் ஆன்டிபயோட்டிக் ஹெவியாக யூஸ் பண்ணக்கூடாது அதை கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணுங்க அவங்க என்ன டைம் கொடுக்குறாங்களோ அந்த டைமுக்கு மட்டும் அந்த பீரியடுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள் ஹெவி ஆன்டிபயோட்டிக் நீங்க கொடுத்துட்டிங்கனாலும் திருப்பி இந்த காலி காலியாகிடுச்சு இன்னும் கொஞ்சம் பாட்டில் வாங்கி கொடுக்கனு சொல்லிட்டு அந்த தப்பு பண்ணிடாதீங்க அது ரொம்ப சீரியஸாக கொண்டு போய் விட்டுரும் உங்கள் பேபி நீங்கள் கேர் பண்ணுங்கள் நல்லா பார்த்துக்குங்க ஆல் தி பெஸ்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ